Welcome to SAP Education. இப்ப இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் அதே மாதிரி ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காங்க. சார், நாங்கள் வந்துட்டு 500 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டோம், பேங்க்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எதுவும் வரல, இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம கம்யூனிட்டி பாக்ஸில், நம்ம சேனலோட கம்யூனிட்டி பாக்ஸில் ஒரு போலிங் ஒன்று கொடுத்துருக்குறேங்க. ஹவு மெனி ஆஃப் யூ ரிசீவ்டு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு போலிங் கொடுத்துருக்குறேன். அதுக்கு மொத்தம் இதுவரைக்கும் 19 பேர் ஓட் பண்ணியிருக்கிறீங்க. 42% எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, 58% நோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருக்கெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்குதோ அவங்கெல்லாம் எஸ்ன்னு போடுங்க, வரலைன்னா நோன் போடுங்க. இதை வச்சுட்டு ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆக்சுவலாக எனக்கு கால் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 நம்பர் கொடுத்துருந்தேன், மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அங்கேருந்து ஒரு ரிப்ளையும் வரலைங்க சார், ஃபோன் வந்து யாரும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கொடுக்குற கமன்சேஷனில் கொடுக்குற அந்த மெசேஜ் வந்து இன்னும் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ரிசீவ் ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இமிடியேட்டாக வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ரிசீவ்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோடு பார்க்கலாம். பை, சீ யூ.